இந்த அன்பை நீங்கள் அதிகமாக யாரிடமும் நீங்கள் கொடுக்க 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 என்னாகும்னா, எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் உங்களுக்கு வசமாகிவிடும், உங்கள்கிட்ட வந்து பேசாமல் படுத்துக்கும், உங்களை தீண்டாது. பாம்பை மிதிச்சிங்கன்னா கூட எந்திரிச்சு அது வாட்டுக்கு போயிடும். நார்மல் இப்போ வீது போய் மிதிச்சிட போகிறீங்க, போட்டுரும், ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளும் பெரிய ஞானி, நீங்கள் எதை போயிட போகிறீங்க. துர்மிருகங்கள் உங்களை தீண்டாது. ரோட்டில் போகிறவன் உங்ககிட்ட வந்து அப்படியே உங்களையே பார்த்துட்டு போவான், நிறைய பேர் உங்களை பார்ப்பான், நீங்கள் அழகாக இல்லைனாலும் பார்ப்பான். சம்மந்தமே இல்லாமல் வந்து உட்காந்து அவனோட ஊர் கதை, சொந்த கதை, சோக கதை எல்லாத்தையும் கொட்டிட்டு கிளம்பிடுவான். அளவு கடந்து அன்பாருங்க, எல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் கிடைக்கும். ஏன் கொஞ்சம் லேட்டாகும்? ஷார்ட் ரூட்டில் வராது, சரியான ரூட்டில் கரெக்டாக வரும். ஷார்ட் ரூட்டில் வந்ததுன்னா பின்னாடியே பஞ்சாயத்து சேர்ந்து வரும். இந்தியாவின் வரப்பிரசாதமாக அமைந்த இமயமலைகள், சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய பகுதியாக நமது இந்து மக்கள் வந்து அனைவரும் கருதுகின்றனர். இமயமலைக்கு பின் இமயமலைக்கு முன்னு ரெண்டு வகையாக ஒவ்வொரு மனிதனுடைய இமயமலை பயணத்தையும் வந்து பிரிக்கலாம். நிறைய சித்தர்கள், நிறைய முனிவர்கள், நிறைய மகான்கள், நிறைய ரிஷிகள் ஜலசமாதியா இருக்காங்க, ஜீவசமாதியா இருக்காங்க, ஒளி உடலா இருக்காங்க. June 29 ஜூலை 6 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்கள் வந்து ஒரு ட்ரெக்கிங் எல்லாம் போய் அற்புதமாக சிவபெருமானின் நேரடி அருளை பெறுவதற்குண்டான ஒரு மகா யாத்திரையாக வந்து இந்த கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் ட்ரிப் வந்து இருக்க போகுது. இந்தியாவில் இருக்கிறவங்களும் சரி, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் சரி, யார் வேண்டுமானாலும் உங்களது பெயர்களை வந்து கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். சாதாரணமான இடங்களில் நாம் மெடிடேஷன் பண்றதுக்கும் இமயமலை போன்ற இடங்களில் வந்து மெடிடேஷன் பண்றதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வித்தியாசத்தை, மாபெரும் ஆற்றலை வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து உணரப்போகிறீர்கள். உங்கள் அனைவரையும் கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் யாத்திரையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருவார். நான் ஏத்துக்கிறேன், யாருக்கு படிச்சா இன்னைக்கு புரியுது திருவாசகம், எனக்கே புரியாது, ரெண்டு லைன் படிப்பேன். ஓகே, இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். இறைவன் மொத்தத்தை என்னத்தை சொல்லியிருக்கிறாரு, அன்பாருன்றிருக்காரு. ஈஸியாக போவோமே, நம்ம ஏன் திருவாசகம் படித்து மனப்பாடம் பண்ணி எங்கே சுற்றினாலும் ஒன்றில் தான் வந்து நிற்கிறாங்க. என்ன அன்பு கருணை, அவ்வளோதான். வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் தன் நமசிவாயமே. அது என்ன வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள்னா என்ன? ரிக், யஜூர், சாமம், அதர்வனம். நான்கு வேதங்கள், ரிக், யஜூர், சாமம், அதர்வனம். இந்த நான்கு வேதங்களையும் மெய்ப்பொருள் எதை வச்சு எழுதியிருக்காங்களா? அன்பது, அன்புன்றதை வச்சுதான் எழுதியிருக்காங்க. அன்பு தான் நமசிவாயம்ன்றாங்க. இனி நான் எதுக்கு போய் இந்த நான்கு வேதங்களை படிக்கணும்? படிக்கணுமா? ஏதாவது அவசியம் இருக்கா? ஒவ்வொரு சித்திகளும் ஞானமாக இருந்து வாழும்போது, அன்பாக இருந்து வாழும்போது தானாகவே உங்களுக்குள் இருந்து மலரும். டெய்லி அன்னதானம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு, எல்லாருக்கும் பண்ணணும் அவசியம் இல்லை, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேருக்கு அன்னதானம் பண்ணி பிற உயிர்களை தன்னுயிராக நினைத்து வாழும்போது ஞான சித்தி என்பது வாய்க்கப்பெறும் வள்ளலார் சொல்கிறார். ஞான சித்தினா என்ன? இப்போ ஒரு சில வேதங்களை படிச்சிங்கன்னா ஒன்றும் புரிய மாட்டேங்குதுல்ல, அடுத்து பார்த்தீங்கன்னாவே புரியும், அப்புறம் கையில் எடுத்தீங்கன்னாவே புரியும், அப்புறம் நினச்சிங்கனாவே அதில் இருக்கிறதெல்லாம் புரியும். இதுக்கு பேர் தான் ஞான சித்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் சித்தி ஆயிடுச்சு, முழுமையாயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு கட்டத்துக்கு மேலே ரெகுலராக அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருந்து, ரெகுலராக ஃபுட்டு கொடுத்துக்கிட்டே இருந்து பிற உயிர்கள் நல்லா இருக்கணும்னு சப்போர்ட்டிவாக நீங்கள் இருக்கும்போது என்னாகுன்னா, ஞானத்தை புரிந்து கொள்ளுதல், வேதங்களை புரிந்து கொள்ளுதல், பிறகு வேதங்களை இயற்றுதல், ரெண்டு வகை இருக்குது. முதல்ல என்ன? வேதங்களை புரிந்து கொள்ளுதல், அப்புறம் வேதங்களை இயற்றுதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? மகாபாரத ராமாயணம் மாதிரி நீங்கள் எழுத ஆரம்பிச்சுருங்க உட்காந்து. ஞானம் விளங்கும் என்று கூறுகிறாள். அன்னதானத்துக்கும் ஜீவகாருண்யத்துக்கும் எப்பேற்பட்ட பவர்னு பார்த்துக்குங்க. பண்ணிடலாமா? பண்ணலாமா? பண்ண வேணாமா? எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் சம்பாதிச்ச காசை இன்னொரு உயிர் நல்லா இருக்குன்னு நினச்சி கொடுக்குறீங்களோ, அவ்வளவுக்கு எவ்வளோ உங்கள் வாழ்க்கை வேறு லெவலில் இருக்கும். பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கே கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்ல, உங்களால் முடிஞ்ச பணத்தை, முடிஞ்ச செல்வத்தை, முடிஞ்ச பொருளை உங்கள் கையால், உங்கள் ஏரியாவில், உங்களால் முடிஞ்சவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு செய்கின்றீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை வேறு லெவலில் இருக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க, ஃபேமிலியில் தெரியாமல் தான் கொடுக்கணும், அவங்களுக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இல்லைன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃபவுண்டேஷன் இருக்குது. யூ கேன் கான்டாக்ட் அவர் வாலண்டியர்ஸ், வி வில் சர்வ் பிஹாஃப் ஆஃப் யூ. பட்
The first preference is you should serve in person through your hands. Understand? ஏன் உங்கள் கையால் கொடுக்கணும்? உங்கள் கையால் கொடுத்தீங்கன்னா அந்த இன்பமே தனி, அந்த ஃபீலிங்கே தனி. ஒன்ஸ் அந்த போதையை அனுபவிச்சிட்டிங்கன்னா வேறு எந்த போதையும் உங்களுக்கு வாழ்க்கையில் பிடிக்காது. லா ஆஃப் கிவிங்னு சொல்லுவாங்க. இந்த இந்த லாக்கு பேர் என்ன? லா ஆஃப் கிவிங். லா ஆஃப் கிவிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, கொடுக்கும் விதின்னு அர்த்தம். எல்லா விதிகளை விட உயர்ந்த விதி கொடுக்கும் விதி தான். நிறைய விதிகள் இருக்குது. ஈர்ப்பு விதி இருக்குது, பிரபஞ்ச விதி இருக்குது, பஞ்சபூத விதி இருக்குது, நவக்கிரக விதி இருக்குது. இது எல்லாத்த விட உயர்ந்த விதி என்ன அப்படின்னா கொடுக்கும் விதி, லா ஆஃப் கிவிங். எல்லா விதிகளை விட உயர்ந்த விதி இது, இயற்கையின் விதி. இந்த விதி என்ன சொல்லுதுன்னா, என்ன கொடுத்துட்ருக்கியோ அது பல மடங்கு உனக்கு ரிவர்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் கொடுக்கும்போதே சரியான விஷயத்தை கொடுத்துருங்கிறார். அப்போ எதை கொடுக்கணும்? அன்பை கொடுப்பது தான் உச்சகட்டம். வேறு எதையுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இந்த அன்பை நீங்கள் அதிகமாக யாரிடமும் நீங்கள் கொடுக்க 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 என்ன ஆகும்னா, எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் உங்களுக்கு வசமாகிவிடும், உங்கள்கிட்ட வந்து பேசாமல் படுத்துக்கும், உங்களை தீண்டாது. பாம்பை மிதிச்சிங்கன்னா கூட எந்திரிச்சு அது வாட்டுக்கு போயிடும். நார்மல் இப்போ வீது போய் மிதிச்சிட போகிறீங்க, போட்டுரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளும் பெரிய ஞானி, நீங்கள் எதை போயிட போகிறீங்க? துர்மிருகங்கள் உங்களை தீண்டாது. ரோட்டில் போகிறவன் உங்ககிட்ட வந்து அப்படியே உங்களையே பார்த்துட்டு போவான். நிறைய பேர் உங்களை பார்ப்பான், நீங்கள் அழகாக இல்லைனாலும் பார்ப்பான். சம்பந்தமே இல்லாமல் வந்து உட்கார்ந்து அவனோட ஊர் கதை, சொந்த கதை, சோக கதை எல்லாத்தையும் கொட்டிட்டு கிளம்பிடுவான். கண்ணீர் வரும் உங்களை பார்த்தால். ஏன் ஏன் அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் வெளியே வந்துட்டாருன்னு அர்த்தம். அந்த வெளியே வந்த அந்த இறைவன் உங்களோட உடம்பிலிருந்து ஒரு அதிர்வலைகள் வெளிப்படுது இல்லையா, அந்த அதிர்வலைகள் வெளிப்பட வெளிப்பட அதற்கு பஞ்சபூதங்களும் நவ கிரகங்களும் அனைத்து மனிதர்களும் அனைத்து விலங்குகளும் அனைத்து பறவைகளும் வசியமாகி நிற்கும் மாபெரும் யோக ரகசியம். இதுக்கு மேலே உங்களுக்கு என்னத்தை தான் சொல்லி கொடுக்குறது? எல்லாத்தையும் சொல்லியாச்சு, எல்லாத்தையும் சொல்லி. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ரகசியம் தெரியுமா? வாயே திறக்க மாட்டாங்க. இதுக்கு மேலே வேறு என்னத்தை தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அன்பாக இருங்க, எல்லாம் கிடைக்கும்ன்றேன். அளவு கடந்து அன்பாக இருங்க, எல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் கிடைக்கும். ஏன் கொஞ்சம் லேட்டாகும்? ஷார்ட் ரூட்டில் வராது, சரியான ரூட்டில் கரெக்டாக வரும். ஷார்ட் ரூட்டில் வந்ததுன்னா பின்னாடியே பஞ்சாயத்து சேர்ந்து வரும். அப்புறம் அதை கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓடணும். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு தகுந்தாற் போல். தயவு செஞ்சு இன்னொருத்த மேலே முதல்ல பொறாமப்படாதீங்க, இன்னொருத்த மேலே வெறுப்பாகாதீங்க. இன்னொரு இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா எத்தனை முறை எனக்கு ரத்தம் வந்ததுன்னு எனக்கு தான் தெரியும். எத்தனை முறை நான் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் அனுபவிச்சுன்றது எனக்கு தான் தெரியும். இந்த இடத்துல நான் உட்கார்ந்துருக்கேன்னா எவ்வளவு கடினமான விஷயங்களை கடந்து வந்திருக்கேன்றது எனக்கு தான் தெரியும். பார்க்குற உங்களுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம், என்ன குருஜி வந்தார் பேசாமல் போகிறாரு. நான் எப்பேற்பட்ட உடல் வலி மனவலிகளுக்கு உள்ளாக்கப்பட்டு இந்த இடத்துல நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன்றது எனக்கு தான் தெரியும், உங்கள் யாருக்கும் தெரியாது. டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டுறாரு. இப்போ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது, என்னோட இணைந்து பயணம் பண்ணணுன்னு. என்னோட இணைந்து பயணம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவங்க கூட இருந்து பயணம் பண்ணுறதுக்கு எங்கேயாவது தனியாக ஊர் பக்கம் கூட போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன் அதிகமாக பக்கத்தில் வந்தாலும் எரிந்து சாம்பலாகி விடுவீர்கள், தூரத்தில் இருந்தீங்கனாலும் உங்களால் அந்த குளிர் காய முடியாது. கரெக்டான டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஏன் தெளிந்தவனுக்கும் தெளியாமல் இருக்கிறவனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ தெளிஞ்சவன் கூட தெளியாதவன் சுற்றும் போது பைத்தியக்காரனவே மாறிடுவான். எப்போ என்ன பண்ணுறான் என்ன எதுனே தெரியாது, கையை தூக்கிட்டு சரண்டர் ஆகிற தவிர வேறு வழி இல்லை. அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன தோணும்? இந்த பயணம் பண்ண பண்ணவே நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டுறாரு, முதல்லாம் நம்மகிட்ட பேசிகிட்டு இருந்தாரு, இப்போ பேசவே மாட்டுறாரு. முன்னாடிலாம் நமக்கு அது என்ன, நமக்கு எனக்கு எனக்கு நமக்குன்னு வந்துட்டாவே சுயநலம் வந்துருச்சு. சுயநலம் வந்துருச்சுனாவே உண்மையான குரு யாரும் உங்களுடன் நிற்க மாட்டார்கள். சில பல நேரங்களில் உங்களுக்கு சோதனைகளும் நிறையா வரும். நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கும் போது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமையும் போவோம். சில நேரத்தில் இப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் போகும்போது உங்களோட சுய ரூபம் வெளியே வந்துடும். நீங்கள் எதுக்காக கூட பயணம் பண்ணுறீங்கன்றது தெரிஞ்சிடும். ஏன் உங்களுடைய நோக்கம் மக்களுக்கு உதவ வேண்டும் என்பதில் தான் இருக்க வேண்டுமே தவிர, ஒருபோதும் குருவுடன் இணைந்து பயணம் பண்ணணுன்றதில் இருக்கக்கூடாது. ஏன்? குருவினுடைய உடலை ஒருபோதும் உங்களால் பிடித்து வைக்க முடியாது. குருவினுடைய உபதேசங்கள் மட்டும்தான் உங்களை வழிநடத்தும். அந்த வகையில் பார்க்கும்போது நிறைய அகங்காரம் வரும், திமிரு வரும், நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு தோணும், நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு வரும், நீ இல்லைன்னா என்ன நான் இன்னொருத்தன்ட்ட போய் கற்றுக்கிறேன்னு தோணும். இதெல்லாம் உங்கள் மைண்டு பண்ணக்கூடிய ட்ரிக்ஸ். இந்த ட்ரிக்ஸுக்குள்ளே நீங்கள் லாக் ஆகிட்டிங்கன்னா உங்களால் ஆன்ம லாபத்தை பெறவே முடியாது, மாட்டிப்பீங்க.
சரணாகதின்றது எப்பேற்பட்ட ஒரு வலிமையான வார்த்தை தெரியுமா? ஈஸியாக வாயில் சொல்லிடலாம் சரண்டர் அப்படின்னு. சரண்டர்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் ஆக முடியாது. குருவை சரணாகதி அடைவது என்பதே மிகப்பெரிய கஷ்டம். குருவை கடந்து இறைவன்கிட்ட சரணாகதி அடைகிறது ஒன்று இருக்குது. ஏன் குரு சிறந்தவர், ஏன் குரு சிறந்தவர் என்றால், நீங்கள் உட்கார்ந்து கதறினா கூட இறைவன் இறங்கி வரமாட்டார். ஒரு குரு உட்கார்ந்து ஆன்ம உருக்கத்தோடு இறைவா இந்த உயிர்களுக்கு எதாவது செய்யினா இறங்கி வந்துடுவார். ஏன், அந்த தூய ஆன்மாவுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய பரிசு. அதனால தான் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு சொன்னாங்க. தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொன்னாங்க. ஸோ நிறைய சோதனைகளுக்குள்ள இப்போ நான் என் சத்துக்கு நானே டெஸ்ட் வைப்பேன். என் கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இறைவன்லாம் எத்தனை டெஸ்ட் வைப்பார்? எங்க என் லெவலுக்கு நானே ஒருத்தன் தகுதியில் இருக்கானா தகுதியில் இல்லையான்றக்கா ஏகப்பட்ட டெஸ்ட் வைப்பேன். இறைவன்லாம் எவ்வளோ சோதனை வைப்பார். வேணும்னே திமிரு பண்ணுவேன் சில நேரத்தில், வேணும்னே அவாய்ட் பண்ணுவேன், வேணும்னே திட்டுவேன் சில நேரத்தில், வேணும்னே செய்யக்கூடாத காரியங்களை அவங்க கண்ணு முன்னாடியே செய்வேன் சில நேரத்தில். சில நேரங்களில் அவங்களுக்கு படபடப்பாக இருக்கும், பதட்டமாக இருக்கும். சில நேரத்தில் அவங்க ஈகோ வெளிப்பட்டுரும். இதெல்லாம் கடந்து எவன் நிற்கிறானோ அவன் தான் அடுத்த கட்டம் போவான். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.